சிந்து குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் வந்து தேர்வு பார்க்கலாம் ஓகேங்களா சிந்து அதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் இந்த டாபிக் நாலு டாபிக் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த நாலு டாப்பிக் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஒரு சிலர் ஸோ ஒரு சிலர் புதுசாக டிஎன்பிசி படிக்க வரவங்க படிச்சிருக்க மாட்டேங்க ஸோ புதுசாக வரவங்க கொஷின் வித் ஏன்சருங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க இல்லை நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் இந்த டாப்பிக்கெலாம் ஸோ நான் இந்த கொஷின்க்கெலாம் ஆன்சர் நான் திங்க் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாத கேள்வி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி குப்தர் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் முக்கியமான ஒரு சில கேள்விகள் டெஸ்ட் மாதிரி பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாபர் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் எத்தனையாவது தலைமுறை வாரிசு ஸோ நல்ல ஒரு அருமையான கேள்வி எத்தனையாவது தலைமுறை வாரிசு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாவது தலைமுறை வாரிசு ஓகேங்களா அடுத்ததா பாபர் பனிரெண்டாவது வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசு எதை பரம்பரை சொத்தா பெற்றார்னா பர்கானாவை ஸோ கொஷின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க பாபர் பனிரெண்டு வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசு எதை பரம்பரை சொத்தா பெற்றார்னு கேட்டிருக்காரு பர்கானாவை தான் பரம்பரை சொத்தா ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வரையிலும் எதை கடந்து அவர் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை ஸோ பாபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் எதை கடந்து அவர் வந்து வேறு நான் ஆசைப்படல இது வரைக்கும் தான் இருப்பேன் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா பஞ்சாப் தான் ஓகேங்களா பஞ்சாப் தான் வந்து சரியான பதில் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பயனை தரும் ஒரு நில வருவாய் முறையை அறிமுகம் செய்த முகநாயர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ முகலாயர்கள் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்சா ஸோ பாபர் இமாயுன் அக்பர் சிர்சா ஸோ ஷாஜகான் இது மாதிரிலாம் வருவாங்க ஸோ நல்ல பயனை தரும் நில வருவாய் முறையை அறிமுகம் செய்த முகலாயர் யாருன்னா செர்சா ஓகேங்களா தான் வந்து நில வருவாய் முறையை அறிமுகம் செஞ்சுருப்பாங்க அடுத்ததான் அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஹுமாயூன் எங்கு தப்பியோட நேர்ந்தது அப்படின்னா ஈரானுக்கு தான் தப்பியோட நேர்ந்தது ஓகேங்களா அது பார்த்துக்கோங்க அடுத்தது சபா வீட் வம்சத்தை சேர்ந்த சா தாம்சப் என்பவரின் உதவியால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் டெல்லியை மீண்டும் கைப்பற்றி வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் ஹுமாயுன் தான் வெற்றி பெற்றிருப்பார் யாருங்க ஹுமாயுன் ஓகேங்களா அடுத்த கேள்வி பார்க்கலாம் சா தாம்சப் எந்த நாட்டு அரசர் ஸோ சா தாம்சப் எந்த நாட்டு அரசர் அப்படின்னா பாரசீக நாட்டு அரசர் தான் சா தாம்சப் ஸோ அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நட்புறவின் மூலமாகவும் சாரி படையெடுப்பின் மூலமாகவும் நட்புறவின் மூலமாகவும் எந்த முகலாயர் இந்தியாவின் பெரும் பகுதியை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கண்டிப்பாக யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்துருப்பீங்க கண்டிப்பாக நம்ம அக்பர் தாங்க அக்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா படையாடு படையெடுப்பு வந்து நிறையா படையெடுப்பு மூலமாகவும் நட்புறவு மூலமாகவும் அதாவது முகலாயரோட பெரும் பகுதியை இந்தியாவோட முகலாய இந்தியாவில் பெரும் பகுதியை வந்து தான் கட்டுப்பாட்டில் வந்து அக்பர் தான் கொண்டு வந்திருப்பார் அப்படிப்பட்ட முகலாயர் இவர் தான் ஓகேங்களா சரி அடுத்ததாக ஒரு கூற்று மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க யாருடன் தொடர்புடையது முகலாய பேரரசில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நாலு கேள்விக்குமே ஒரே பதில் தான் அப்படிங்கிறது மிக ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் ஸோ இந்த நாலு கேள்வியும் நான் படிக்கிறேன் யார் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் ராணி சந்த் பீவியின் மீது படையெடுத்தவர் யார் ஸோ ராணி சந்த் பீவியின் மீது படையெடுத்தவரும் அவர் தான் மேவார் அரசரான ராணா உதயசிங்கை தோற்கடித்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டில் சித்தூரையும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போதில் ராந்தம்பூரையும் கைப்பற்றியவரும் அவர் தான் ஸோ அதே ஆளு தான் அதே மாதிரி வடமேற்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கை ஸோ வடமேற்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கையும் இவருடையது தான் ஓகேங்களா குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் ஒரு இடத்தை பரிசாக வழங்கி பின் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது யார் அப்படின்னா அவரும் அவரு தான் யாருப்பா இந்த நாலு கேள்விக்கும் ஒரே ஆள் அப்படின்னு சொல்கிற யார் என்னால் கெஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அக்பர் தான் ஸோ அக்பர் தான் சரியான பதில் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து அக்பர் தான் ஓகேங்களா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியருக்கு பின்னர் ஆங்கிலேயர்களுக்கும் வணிக உரிமைகளை வழங்கியவர் போர்ச்சுகீசியருக்கும் பின்னர் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் வணிக உரிமைகளை வழங்கியவர் யார்னா ஜஹாங்கீர் தான் வழங்கியிருப்பார் ஓகேங்களா ஸோ அடுத்ததான் வந்து யாருக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் காக்ரா போர் ஸோ காக்ரா போருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாபர் மேற்கொண்டிருப்பார் யாருக்கு எதிராக மேற்கொண்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அருமையான கொஷின் ஆப்கானியருக்கு எதிராக தான் வந்து மேற்கொண்டிருக்காரு ஸோ போர் அதனுடன் தொடர்புடையவர் ஸோ போர் அதனுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சவுசா போர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது ஸோ சவுசா போர் அப்படின்னா முப்பத்தி ஒம்பது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சவுசா போர் முப்பத்தி ஒம்பது கண்ணோசி போர் நாற்பது ஓகேங்களா சவுசா போர் யாருடன் தொடைய போதுன்னா ஹிமாயூன் ஓகேங்களா கண்ணோசி போரும் ஹிமாயுனு தான் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நெகிழ்வுத்தன்மை கொண்ட வருவாய் முறையை பின்பற்றிய முகலாயர் யாருன்னு கேட்டிருக்காங்க நெகிழ்வுத்தன்மை கொண்ட வருவாய் முறையை பின்பற்றிய முகலாயர் வந்து செர்சா தான் ஓகே அவர் தான் வந்து நெகிழ்வுத்தன்மையை கொண்டிருப்பார் செர்சா தவறு செய்தவர்கள் பிரபுக்களாக இருந்தாலும் தனது உறவினர்களாக இருந்தாலும் அவரை தண்டிக்க தவறவில்லை சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்த முகலாயர் ஸோ நான் முகலாயர் எல்லாமே படிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கொஷினே நான் படித்தது இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க இது கொஞ்சம் டெப்த்தாக இருந்த கொஷின் ஸோ இது ரொம்ப கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் எடுத்தது ஸோ இதுக்கான பதிலும் செர்சாக தான் ஓகேங்களா தவறு செய்தவர்கள் பிரபுக்களாக இருந்தாலும் தனது உறவினர்களாக இருந்தால் அவருக்கு தண்டிக்க வந்து தவறவில்லை அவர் யாராக இருந்தாலும் நான் தண்டி அப்படிங்கிற மாதிரி தான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதை உறுதி செஞ்சிருப்பாரு யாருன்னா நம்ம செரிசாதான் ஓகேங்களா அடுத்ததாக மத சார்பற்ற கோட்பாடுகளை பல்வேறு நம்பிக்கைகளை சார்ந்தவர்களுக்கு சரிசமமான சகிப்புத்தன்மையும் சம மதிப்பையும் வழங்குவதை குறிக்கோளாக ஒரு அரசை உருவாக்குவது எந்த முகலாய அரசின் நோக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் யார்னா அக்பர் ஓகேங்களா மத சார்பற்ற கோட்பாடுகளை வந்து பல்வேறு நம்பிக்கைகளை சார்ந்தவர்களுக்கு சரிசமமான சகிப்புத்தன்மை சம மதிப்பு வழங்குவதை குறிக்கோளாக கொண்ட முகலாய அரசர் யாருன்னா அக்பர் தான் ஓகேங்களா ஸோ அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கான் ஜ ஜஹான் என்னும் பட்டப்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னாங்க கான் ஜஹான் என்னும் பட்டப்பெயர் கொண்டவர் அப்படின்னா ஆப்கானிய பிர்லோடி ஓகேங்களா ஆப்கானிய பிர்லோடி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக எடை போடுவோராகும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக எடை போடுவோராகவும் சிறந்த திட்டமிடல் கொண்டவராகவும் இறக்கமற்றவராகவும் இருந்த முகலாயர் யார்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான பதில் அவுரங்கசீப் ஸோ அவுரங்கசீப் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எடை போடுவார் சூழ்நிலைகளை சரியாக சிறந்த திட்டமிடல் அவர்கிட்ட இருக்கும் இறக்கமற்றவராகவும் இருப்பார் அடுத்ததான் என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட இந்தியாவில் அவுரங்கசீப்பிற்கு எதிராக எத்தனை மிக முக்கிய கிளர்ச்சிகள் எழுந்தன ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின் ரொம்ப டெப்த்தாக இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக இது மாதிரி கூட கேட்கலாம் ஸோ மூன்று கிளர்ச்சிகள் மூன்று முக்கிய கிளர்ச்சிகள் வட இந்தியாவில் அவுரங்கசீப்பிற்கு எதிராக வந்து மூன்று முக்கிய கிளர்ச்சிகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சரியான பதில் ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கோல் கும்பாஸ் நாலு மூளைகளும் எண்கோண வடிவில் உள்ளது இந்த மூளைகள் எந்த கருங்கற்களால் கட்டப்பட்டது ஸோ கோல் கும்பாஸ் பற்றி எல்லாமே படிச்சிருப்பீங்க நாலு மூளை இருக்குது எண்கோண வடிவில் இருக்குது அப்படின்னு கூட படிச்சிருப்பீங்க இந்த மூளைக்கான எந்த நிற கருங்க அடடா கருங்கற்கள் எந்த கருங்கற்கள் கட்டப்பட்டது அப்படின்னு விட்டாச்சே ஸோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஸோ அடர் சாம்பல் அப்படிங்குறதா மிக சரியான பதில் அடர் சாம்பல் தான் வந்து கருங்கற்களால் தான் கட்டப்பட்டிருக்கும் ஓகேங்களா கோல் கும்பாஸ் எந்த வம்சத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது அடாடா கோல் கும்பாஸை பற்றி பேசிக்காக எல்லாம் படித்தேன் எந்த வம்சத்தோட அடையாளம் அப்படின்னு படிக்க மறந்துட்டனே ஸோ அப்படின்னு ஒரு சிலர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அது அவர்களுக்காக நான் சொல்கிறேன் என்ன பதில் அப்படின்னா எந்த வம்சம் அப்படின்னா அடில் சாகி ஸோ அடில் சாகி வம்சம்தான் வந்து கோல் கும்பாஸோட அடையாளமாக கருதப்படுது அக்பர் கட்டிய புலந்தர் வாசா எந்த நிறம் அடாடா புலந்தர்வாசாவை கட்டியது அக்பர் அப்படின்னு நான் படித்தேன் ஆனால் எந்த நிறம் அப்படின்னு நான் படிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு நினைப்பீங்க ஸோ என்ன நிறம் அப்படின்னா சிகப்பு சிகப்பு தான் வந்து புலந்தர்வாசா ஓகேங்களா யாருக்காக எழுப்பிய கல்லறையே முழுவதும் தென் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் முகலாயர் கட்டிய முதல் கட்டடம் அப்படிங்கிறாங்க ஸோ அதாவது முகலாயர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிற பளிங்கு கற்களால் ஒரு கட்டடம் கட்டியிருப்பாங்க யாருக்காக எழுப்பியிருப்பாங்க அப்படின்னா ஸோ இதிமத் இதிமத் உத் தௌலா இதிமத் உத் தௌலாவுக்காக தான் எழுப்பிய கல்லறை தான் முழுவதும் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ லாகூரில் உள்ள பாதுசாகி மசூதி யார் காலத்தில் கட்டப்பட்டது லாகூரில் உள்ள பாதுசாகி மசூதி யார் காலத்தில் கட்டப்பட்டதுன்னா அவுரங்கசீப் காலத்தில் தான் கட்டியிருப்பாங்க ஓகேங்களா காஷ்மீரின் முழுமையான வரலாறு குறித்து எழுதிய ராஜவழி பதகா என்னும் நூல் யார் ஆட்சி காலத்தில் பிரஜானப்பட்டரால் தொகுக்கப்பட்டது அப்படின்னா அக்பர் ஓகேங்களா காஷ்மீரோட முழுமையான வரலாறு குறித்து எழுதிய ராஜவலி பதஹா என்னும் நூல் வந்து யார் ஆட்சி காலத்தில் பிரஜான பற்றலால் துவக்கப்பட்டதுன்னா ஸோ அக்பரோட ஆட்சி காலத்தில் ஸோ யாரின் அவைக்கல புலவரான ஜெகநாத பண்டிதர் ரசகங்காதாரா என்னும் நூலை எழுதினார் ஸோ யாரோட அவைக்கல புலவரான ஜெகநாத பண்டிதர் வந்து ரசகங்காதாரா என்னும் நூலை எழுதினார் ஸோ கொஷின் ரொம்ப டொஸ்ட்டாக இருக்குங்க அப்படிங்கிறீங்க ஸோ இல்லை இல்லை ஷாஜகான் தான் ஷாஜகானோட அவைக்கல புலவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாத பண்டிதர் ஸோ அவர் தான் வந்து ரசகங்காதாரா என்னும் நூலை வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ இப்படியும் கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா ரசகங்காதாரா யாரோ அதாவது ஜெகநாத பண்டிதர் ஜெகநாத பண்டிதர் வந்து பார்த்திங்கன்னா எழுதிய நூல் எதுன்னு கூட கேட்கலாம் ஸோ அது ரசகங்காதாரா ஓகேங்களா ஸோ ஷாஜகானோட அவைக்களை புலவர் யாருன்னு கூட கேட்கலாம் ஜெகநாத பண்டிதர் ஸோ இந்த மாதிரியும் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சாட்ட அகாடமிக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்க பெல் ஐக்கி கிளிக் பண்ணிவிடுங்க